நடிகை சமந்தாவுடைய முன்னாள் கணவரான நடிகர் நாக சைதன்யா அதுக்குள்ள ஒரு நடிகை கூட டேட்டிங் போயிட்டாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு போட்டோ பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடிகை அமலாபால் நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் அந்த பொண்ணை இவ்வளவு கடுப்பேத்துவீங்கன்னு கணவர் பண்ண ஒரு விஷயத்தினால செம காண்டான அமலாபால்னு அது ஒரு பக்கம். கடைசியா இப்படி ஒரு காட்சியில இந்த நடிகை எப்படி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சியில நடிச்ச நடிகையை ரசிகர்கள் போட்டு வருத்த எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம்னு மூணு சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த வீடியோ சொல்ல போறேன். வெல்கம் டு சேனல் சினி சுமுகம். நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர் வளம் வந்துட்டு நடிகர் நாக சைதன்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை சமந்தாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அழகா போயிட்டு இருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கை சடனா வந்து ஒரு மனமுறிவு ஏற்பட்டு ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மியூச்சுவலா விவகாரத்து வாங்கிக்கிட்டாங்க. விவகாரத்துக்கு அப்புறம் நாக சைதன்யா சமந்தா ரெண்டு பேருமே வந்து மறுமணம் செஞ்சுக்கவே இல்லை. ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் தனியாக தான் வா
எடுத்திருந்தாரு. அந்த போட்டோல ஒரு ஜீப்ல போயிட்டு இருக்க மாதிரி வந்து எடுத்திருப்பாரு. அந்த போட்டோவுக்கு நடிகை சோபிதா அவங்க வந்து லைக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ நடிகை சோபிதா அதே மாதிரியான ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு ஜீப்ல இருக்க மாதிரியான போட்டோ போட்டிருக்காங்க. ரெண்டு போட்டோவையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்த நெட்டிசன்கள் ரெண்டோட பேக்ரவுண்ட் எடுக்கப்பட்ட இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் இருக்காங்க போல, அந்த இடத்துக்கு ஒன்னாவே தான் போயிருப்பாங்க போல. ஒன்னா போட்டோ போட்ட தெரிஞ்சிடும்னா தனித்தனியா போட்டிருக்காங்க, ஆனா இடத்த வச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸை கம்பேர் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா தான் சுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் உலாவர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நடிகை அமலாபால் அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ரீசெண்டா அவங்களுடைய அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு, அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அமலாபால் சற்று முன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சாப்பிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களோட காது கிட்ட போயிட்டு கணவர் தேசாய் பாடுற மாதிரியான ஒரு காட்சியும், அவர் பாடுறத அவரோட குரலை கேட்க முடியாம அமலாபால் சகிக்க முடியாம தன்னுடைய விரல்களால காதை பொத்திக்கிற மாதிரியும் வந்து அந்த வீடியோ ரொம்ப ஃபன்னா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அதோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, நிறைமாத கர்ப்பிணியா இருக்காய், அந்த பொண்ணு ஏன் இப்படி பாடி சாவடிக்கிற, அந்த பொண்ணு பாவம் சாப்பிட்டுக்கிட்டே காதை கூட பொத்திக்க முடியாம கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கப்பல் வெளியிடுற எந்த வீடியோ வந்தாலும் போட்டோ வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர பிரபலம் ஆயிட்டு இருக்கு. நடிகை சாய் தன்ஷிகா கடந்த 2006 மனதோடு விளையாடு அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. ஆனா அந்த திரைப்படம் பெரிய அளவில் உங்களுக்கு போதிய வரவேற்பு கொடுக்கல. தொடர்ந்து ஜெயம் ரவியோட பேரண்மை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. சரியான கதையை தேர்ந்தெடுக்காததுனால இப்ப வரைக்கும் ஒரு நடிகையா தமிழ் சினிமாவில் நினைச்சு நிக்க முடியாம தடுமாறிட்டே இருக்காங்க. சோ சரியான பட வாய்ப்புகள் அமையாததுனாலயோ என்னமோ தான் என்ன ஆக்டிவா தான் இருக்கிறேன், தன்னை தெரியும் வந்து கதையெல்லாம் சொல்லுங்க, நான் படம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றத சொல்லாம சொல்ற விதமா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் கிளாமரஸான போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அந்த போட்டோஸ் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நல்ல வரவேற்பும் இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில. இந்த நிலையில த ப்ரூஃப் அப்படின்ற திரைப்படத்தில் சாய் தன்ஷிகா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ல வர ஒரு சில காட்சிகள் நடிகை சாய் தன்ஷிகா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேல் சட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு கீழே வேற எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம அந்த நடிகர் கூட ரொம்பவே நெருக்கமான காட்சிகளை நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகளா வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் நடிச்ச நீங்க ஏன் இப்ப இவ்வளவு மோசமா இறங்கிட்டீங்க, ஏன் இந்த அளவுக்கு கிளாமரா நடிக்கிறீங்க, ஏன் இவ்வளவு முகம் சுழிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் படத்தில் வைக்கிறீங்கன்னு சொல்லி படத்தினுடைய ட்ரெய்லர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷேர் பண்ணி ரசிகர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடிகை சாய் தன்ஷிகா அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. சீக்கிரமாவே இது சம்பந்தமா அவங்க சைட்லேருந்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த விஷயங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சினி சமூக வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்துருங்க.